Hi friends, welcome to Rise&Shine Tutorials. நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவை எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணனும்ன்றதை பாப்போம். போன வீடியோல எப்படி ஒரு அப்டேட்டட் VLC பிளேயரை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணனும்ன்றதை பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா தயவு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இப்ப எந்த வீடியோவை ரொட்டேட் பண்ணணுமோ அந்த வீடியோவை VLC பிளேயர்ல ஓபன் பண்ணுங்க. வீடியோ ஓபன் பண்ண அப்புறம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்வெர்ட்டடா இருக்கு. இந்த வீடியோவை எப்படி கரெக்ட்டான சைஸ்க்கு கொண்டு வரணும்ன்றதை இப்போ பாப்போம். மேலே டூல்ஸ் அந்த ஆப்ஷன் போய்ட்டு அதுல எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்ல வீடியோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ்ல இந்த ஜியோமெட்ரின்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஜியோமெட்ரியில டிரான்ஸ்ஃபார்ம் அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் இந்த ரொட்டேட் பை 90 டிகிரிஸ்ன்னு இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எந்த ஆங்கிளில் உங்கள் வீடியோவை ரொட்டேட் பண்ணுன்றதை ரொட்டேட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ 270 டிகிரின்னு ரொட்டேட் பண்ணோம். இப்போ எனக்கு அந்த பேக் சைடில் இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்குற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மீடியா போய்ட்டு மீடியாவில் கன்வெர்ட் அண்ட் சேவ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஆட் கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்த வீடியோவை எடிட் பண்ணணும், ஸோ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். வீடியோ செலக்ட் பண்ண அப்புறம் ஓப்பன் கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த கன்வெர்ட் அண்ட் சேவ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறம் இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வீடியோ வேணுன்றதை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து வீடியோ H264 MP3 அண்ட் MP4 இந்த ஆப்ஷன் வேணும், ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்க இந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்க வீடியோ கோடெக் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் நமக்கு தேவையானது வீடியோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை சர்ச் பண்ணுங்கள். வீடியோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபில்டர் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த கன்வெர்ட் ஆன அப்புறம் அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணுன்றதை சேவ் பண்ணுவீங்க. ப்ரௌஸ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ண வேண்டிய ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள். நான் நியூ எடிட்டடுன்னு நேம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட்டுன்னு இருக்குல்ல கீழே அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்கள் வீடியோ கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வீடியோ கீழே கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. வீடியோ நமக்கு கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிளேயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு VLC பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செட்டிங்ஸ்னால் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு ரீசெட் பண்ணோம். அதுக்கு டூல்ஸ் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே இருக்கல ரீசெட் ப்ரிஃபரன்சஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம கன்வெர்ட் பண்ண வீடியோ இப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். வீடியோ கரெக்டாக வந்திருக்கு. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.